வணக்கம் மிஸ்டர் விஸ்ராந்த், ஆன் பிஹாஃப் ஆஃப் கிருஷ்ணு அகாடமி உங்களை வருக வருகன்னு வரவேற்கிறேன். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ ஃபார் திஸ் செஷன். எஸ், இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட எதுக்கு மெயினா இந்த செஷன், நீங்க நேற்று செஷன் ரொம்ப அருமையா இருந்தது, இருந்தாலும் இது ஒரு ஸ்பெஷல் செஷன் உங்ககிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இப்போ வந்து மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கு. இது மாதிரி மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கமிஷன் குறைய செய்யும். ஏன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கு மார்க்கெட் தான் நம்மளுக்கு கமிஷன் வருது. என்னோட ஒரு ஐஎஃப்ஐவோட ஏஇஎம் வந்து 5 crore வச்சுக்கிட்டேன்னா, அந்த 5 crore rupees அவருக்கு ட்ரெயில் கமிஷன் வந்து 1% இருக்குன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு 1% இருக்குன்னா ஆனுவலி அவருக்கு 500,000 rupees கமிஷனாக கிடைக்க போகிறது. ஆனால் இது மாதிரி அன்சர்டன் கண்டிஷன், கொரோனா இது மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்போது மார்க்கெட் டேங்க் ஆகும்போது, 30%, 35% டேங்க் ஆகும்போது, அந்த 5 lakh கமிஷன் 3 lakh வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா 30% டவுன்வர்ட், அதாவது நம்மளோட இன்கம் 41,000 rupees இன்னைக்கு மாசம் வருமானம், 5 crore ஏஇஎம் இருக்குது, 41,000 rupees மாசம் வருமானம் வந்திருந்ததுன்னா மார்க்கெட் டேங்க் ஆகிறதுனால ஏஇஎம், நம்மளோட ஈக்விட்டி ஏஇஎம் குறையும் போது நம்ம கமிஷன் வந்து 41,000 28,000-30,000 கூட ஆகலாம். அப்போ இது ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஏதாவது வழி இருக்கா? நீங்க என்ன வழியை ஃபாலோ பண்றீங்க? இதை எங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். ஷியூர் சார், டெஃபினட்டா. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்க எப்படி யோசிச்சிருந்தோம்னா, ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி நீங்க சொன்ன சிச்சுவேஷன் தான் நடந்திருக்கு. இப்போ February 2020 இப்போ March 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30-35% டவுன்ஃபால் வரைக்கும் இருந்தது. இன்ஃபேக்ட் 23rd March வரைக்கும் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 40%. ஸோ இப்போ இதனால யார் எந்த விதமான ஐஎஃப்ஏஸ் அதிகமாக பாதிக்கப்படுவாங்கன்னா, எந்தெந்த ஐஎஃப்ஏஸ் வந்து அவங்களோட ஏயுஎம், மோஸ்ட் ஆஃப் த ஏயுஎம் 70-75% வந்து எக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஸ்கீம்ஸில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ, அவங்களோட ரெவென்யூ வந்து ப்ரொபோர்ஷனாக 30-35% குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் முக்கால்வாசி ஐஎஃப்ஏஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் பண்றாங்க, லைக் தே டோன்ட் ஹாவ் இன்சூரன்ஸ் ஆர் எனி அதர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த விதமான ஐஎஃப்ஏஸ்க்கும் திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு என்ஷூர் தட் இன் மார்க்கெட் விழுந்தா கூட இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி, கொஞ்சம் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஏபிள் டு ப்ரொடெக்ட் தேர் இன்கம் டு அ குட் லெவல். ஸோ தட் இஸ் அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ ஃபியூ பாயிண்ட்ஸ் நான் இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ் வந்து நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஏதாவது ஆப்ஷன்ஸ் இல்லைனா இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இது வந்து இன்டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பெக்டேஷன் வந்து இட் இஸ் நாட் டு ஜென்ரேட் ப்ராஃபிட்ஸ் ஆர் டு மேக் மணி. இது வந்து ஒரு இட் இஸ் வெரி சிமிலர் டு இன்சூரன்ஸ் பர்ச்சேசிங் அ இன்சூரன்ஸ் ப்ரீமியம். இது வந்து என்ன ஆகும்னா, கார்பரேட்ஸ் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லைக் இப்போ ஏதாவது ஒரு ஐடி கம்பெனி அவங்க டாலர்ஸ்ல ஏர்ன் பண்றாங்க, அவங்க மந்த்லி பேசிஸ்ல ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, திடீர்னு டாலர் வேல்யூ குறைஞ்சதுன்னா அவங்களோட ரெவென்யூ வந்து குறைஞ்சிடும் ருபீஸ்ல. ஸோ இதை வந்து ஹெட்ஜ் பண்றதுக்காக அவங்க டாலர்ஸை வந்து செல் பண்ணுவாங்க, புட் ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல டாலர் செல் பண்ணிட்டு அவங்களோட ஃபியூச்சர் ரெவென்யூ குறையாம இருக்கிறதுக்கு ஹெட்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி இஸ் ஆல்சோ சம்திங் சிமிலர், பட் ஆனால் இது கொஞ்சம் சிம்பிளிஃபைடா இருக்கும், அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஸோ திஸ் இஸ் த பேசிக் டீடைல் அபவுட் த ஸ்ட்ராட்டஜி. ஸோ கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஃப்ஏஸ் கேன் பர்ச்சேஸ் புட் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்ஸ் ரெண்டு வகையான ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஐஎஃப்ஏஸ் கேன் பர்ச்சேஸ் புட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் நிஃப்டி இண்டெக்ஸ் விச் ஆர் அவுட் ஆஃப் த மணி, ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸ்னு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சே இன்னைக்கு லெவல், இன்னைக்கு வந்து நிஃப்டி 10,000 லெவல்ஸ்ல இருக்கு அப்படின்னா, generally any option or a strike price is less than 10,000, say it is 9,500 or 9,000, these are called out of the money put options. Okay, so this strategy concept is very simple. IFAs have to purchase put options which are out of the money for the coming month's expiry. So adu na or actual example tharen. So in the month vandu expiry pathinga, it is on Thursday, so which is on 30th of April. So if IFAs want to execute the strategy, avanga vandu coming month, so on 30th of April, they will have to purchase put options on Nifty, which are expiring in the month of May. So that is a strategy. So idu edukaga idu eppadi help agum appdin pathinga, when IFAs have purchased these put options, in case ipo vandu market romba volatile a irukkaradunala next month vandu oru additional 10-15% fall irundha,
அவங்க ரெவென்யூ அஃபெக்ட் ஆகும் பட் அந்த ரெவென்யூ அஃபெக்ட் ஆகிறது வந்து பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் புட் ஆப்ஷனோட விலை ஏறுறதுனால இட் வில் பி காம்பன்சேட்டட் ஃபார் அடிக்குவேட் ஸோ தட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் திஸ் ஸோ நான் வந்து சம் ஐஎஃப்ஏஸ் வுட் லைக் இட் இஸ் பெட்டர் ஃபார் தெம் டு டூ இட் ஆன் அ மந்த்லி பேசிஸ் அண்ட் ஆர் தே கேன் டூ இட் ஆன் அ குவார்டர்லி பேசிஸ் ஆர் சில ஐஎஃப்ஏஸ் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து தே ஒன்லி டூ தீஸ் வென் தெர் இஸ் சம் நெகட்டிவ் சென்டிமெண்ட் இன் த மார்க்கெட் ஆர் வென் தெர் ஆர் சம் மேஜர் ஈவெண்ட்ஸ் தட் ஆர் எக்ஸ்பெக்டட் இன் தட் மந்த் எலெக்ஷன்ஸ் இல்லைன்னா parliamentary budget in the mar events around those time alone they do these strategies so na vandu or live examples last financial year 12 months la naanga indha strategy execute pannirukom so adil irundhu na vandu rendu example tharen so that ifs can understand how has the strategy worked so the first example vandu is from august 2019 so ipo adoda previous month pathinga na the expiry was on 25th july so 25th july appa nifty oda levels vandu it was 11200 so appa an otm put option for nifty strike price pathinga na we generally take the strike price as 5 to 10% of the strike price below the existing current nifty levels so nifty vandu 11200 irundadna 5% below that the strike price was 10700 so or put option for august expiry with 10700 as strike price அதோட வேல்யூ வந்து 32 ரூபாய் அண்ட் நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 75 யூனிட்ஸ் பர் லாட் ஸோ இப்போ ஒரு நாங்கள் வந்து ஒரு லாட் வந்து வி ஹவ் பர்ச்சேஸ் அசியூம் பண்ணால் ஸோ 32 × 75 2400 ருபீஸ் கொடுத்து நாங்கள் இந்த புட் ஆப்ஷன் ஒரு லாட் நாங்கள் வாங்கியிருக்கோம் திஸ் வாஸ் ஆன் 25th of July இப்போ என்ன ஆனதுன்னா ஸோ பை 5th of August இப்போ 25th ஃபிஃப்த் ஆகஸ்ட் இந்த ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ள நிஃப்டி வந்து it had fallen by almost 6 to 7%. So, இப்ப வந்து நாங்க பாக்கறச்ச இது சக்சஸ்ஃபுல் ட்ரேடுன்னு எங்களுக்கு தெரியும் ஆனா நாங்க 25th ஜூலை வாங்கறச்ச எங்களுக்கு நிஃப்டி இந்த மாதிரி விழுங்குற ஐடியா ஆப்வியஸ்லி கிடையாது ஸோ வி ஹேட் ஜஸ்ட் பர்ச்சேசஸ் ஆஸ் அ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வென் நிஃப்டி ஹேட் ஃபாலன் டு 5th of August டு 10,850 இந்த ஆப்ஷனோட பிரைஸ் வந்து 32 ரூபாயில இருந்து 215 ரூபாய் வரைக்கும் போனது ஸோ இப்போ அண்ட் அப்போ தான் நாங்கள் வி ஹவ் கான் அஹெட் அண்ட் எக்ஸிட்டட் ஃப்ரம் திஸ் பொசிஷன் ஸோ நாங்கள் எக்ஸிட் பண்ண டைமில் வந்து த ப்ரைஸ் வாஸ் சம்வேர் அபவுட் 16,000 ஆனால் நாங்கள் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ப்ரீமியம் வாஸ் 2,400 ருபீஸ் ஸோ அரவுண்ட் 13,600 ருபீஸ் வாஸ் அவர் ப்ராஃபிட்ஸ் ஃபார் திஸ் பர் லாட் அண்ட் இன்ஃபேக்ட் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் எக்ஸ்ட்ரா விழுந்ததுனால இட் ஹாஸ் கான் 300 ரூபாய் வரைக்கும் போயிருந்தது பட் வி ஹவ் நாட் வெயிட்டட் ஃபார் இட் ஏன்னா அந்த பெஸ்ட் ப்ரைஸ் கேப்சர் பண்றதுக்கு இட் இஸ் இம்பாசிபிள் பேஸ்ட் ஆன் அவர் ஸ்ட்ராட்டஜி எங்களோட எக்ஸிட் ப்ரைஸ் வந்ததுக்கு அப்புறம் நாங்க we have exited the put option and second example of this is more recent and which was March 2020 so in the example வந்து பாத்தீங்கன்னா on 27th February which was the expiry date on for the feb series nifty oda level வந்து 11100 and in the time நாங்க என்ன பண்ணியிருந்தோனா ஏனா nifty வந்து பிப்ரவரி 15 இருந்து 27 தேதி இந்த ஒரு 12 டேஸ் ஆல்ரெடி ரொம்ப வாலட்டைலா இருந்தது ஏன்னா நிறைய கொரோனா வைரஸ் ரிலேட்டட் நியூஸ் வந்ததுனால 3 to 4% கூட டெய்லி ஃபால் இருந்தது நாங்க நோட்டீஸ் பண்ணிருந்தோம் சோ நாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்றச்ச இன்ஸ்டெட் ஆஃப் டேக் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 5% பதிலா we have decided to go for more aggressive so 10% of the strike price வரைக்கும் நாங்க எடுத்துறோம் சோ which means March expiry nifty 10,000 strike price this was the put option we decided to purchase. In the put option, பார்த்தீங்கன்னா நாங்க 27 February purchase பண்றப்ப value of one option was 60 rupees and ஒரு லாட் வந்து 75 ரூபாய் 75 யூனிட்ஸ் ஸோ 75 × 60 ஒரு லாட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு வி ஹவ் ஸ்பெண்ட் 4,500 ரூபீஸ் ஆஸ் ப்ரீமியம் அண்ட் கோயின்சிடென்ட்லி என்ன ஆயிருக்குன்னா பை 12th of March நிஃப்டி வந்து 9,500 லெவல்ஸ் வந்த வரச்ச இந்த ஆப்ஷன் பிரைஸ் வந்து 60 ரூபீஸ்ல இருந்து இட் ஹாஸ் கான் டு 700 ரூபீஸ் so which is almost 12 close to 12 times and the naanga exit ana price vandu it was 700 so it was around 52,000 rupees per lot naanga price vaangana price vandu 4,500 so overall per lot we were able to see gains of up to 48,000 rupees amazing in fact neenga paathinga na in the market vandu 12th this is as on 12th of march naanga enga strategy padi naanga exit aayaachu aayitom naanga ana poga poga nifty innu vilandadanaala in the option well it actually went to 2500
எஸ்பெஷலி 23rd மார்ச் இருந்திருக்கும். 23rd மார்ச் when the ஒரு 12% 13-10% ஃபால் இருந்துச்சு. It went to 2500. பட் ஆனா we as per our strategy நாங்க வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணல. எங்களோட டார்கெட் வந்ததப்ப we have completely exited. So these were 2 months. இந்த ரெண்டு மாசத்துல the strategy has paid off very well. So what it has done is நாங்க வந்து sentiment ரொம்ப நெகட்டிவா இருக்கறச்சு when the actual revenue has fallen drastically. In this strategy has helped us compensate for that revenue much more than possible. So it has given a very good amount of emotional comfort. And remaining 12 months la actually pathinga 3 months in last financial year this strategy was profitable. Remaining 9 months vandu the option premiums actually went to zero. So it had not provided us any profits. But na example solradhukku munadi as I had told, this strategy is not aimed at making profits because of trading. It is purely a hedging strategy to reduce our risk because of our trail commission exposure. It is as simple as that. So if it over 2 years last 24 months starting April 2018 to March 2020 yaravadhu the deploy pannirundanga na actually avangalukku profit vandukengada I will give you the data. So if someone had deployed this for the previous financial year, say starting from April 2019 till March 2020 avanga vandu every month premium vaangiradhu it would have come to somewhere about close to 20,000 rupees and in the payoff pathinga it has actually come oremshan I'll give you the exact number. So the payoff for this 20,000 rupees it could have been up to 81,000 rupees. This is what has happened the previous financial year. Adhukku munadi pathingana 2018 April to March 2019 every month or IFA vandu in the process of follow panni in the put options vaangirundarna the cost would have come to 26,500 whereas the actual payout would have come to 34,500. So on the premium our loss pannala but nevertheless it has decently compensated. Adhe if you see the same thing for April 2017 to March 2018 in the 12 months the markets were at a complete bull market. So actually in the 12 months la in the masathilayume and the IFAs would not have seen any profits. All the premiums would have expired, gone worthless and gone to zero. But zero pona kuda sir and the nerla avanga commission mele poirukume adula adu compensate aipoidum adula vandu it has compensated. So IFAs ku there is no scope for IFAs to come there, they will be happy because avanga AUM increase aayirukum. Mark to market value increase it. So this is a strategy to either summarize pandrathuk I will explain once again. If on the during the expiry date the IFAs can look at the current Nifty levels and depending on their expectation of volatility they can choose a strike price between 5 to 10% lesser than the current Nifty levels. Ore one nimsham inge vande na ungala interrupt pandren inniki inda video inniki 30th anniki இது ஆக போறது பப்ளிஷ் ஆக போறது. அப்ப பப்ளிஷ் ஆகும்போது அன்னைக்கு தான் எக்ஸ்பைரி டேட் 30th April is the expiry date. Let us suppose if the Nifty is 9400 on 30th April. அப்பனா நம்ம I let us suppose in my case I expect market to fall between 5 to 10%. அப்படினா நான் சேஃபராவே 10% நிஃப்டியை வாங்கிக்கிறேன் which is 10% out of the money is 9400 minus 10% is 8400. That means today which is 30th I should buy 8400 ka put option, right? Correct sir, exactly. So if you have gone ahead and purchased this 8400 worth put options, what are the possibilities ingirathu na explain pandren. So in case if markets nam expect panna madri negative a pogama if it has continued to remain at the same levels or even if it has gone to only 8700 which is around 5 to 6% keeda poiruke illana maybe it has gone to 9800 it has increased. In all these cases nama vaangina put option it is going to expire at zero. But ana we will not have any complaints ena market drastic a vidala so our revenue would not have been impacted at all. But the other case being that edavadhu or bad news vandadanaala quarterly results declare pannadanaala or maybe lockdown gets extended anything could happen. In case in the bad news nala if Nifty falls by 5% in one day or even worse if Nifty hits circuit breaker and falls 10% in one day, this the current price of neenga sonna options 8500 data I am having
8500 நிஃப்டி மே ஆப்ஷன் இப்ப as on today it is at 90 rupees 90 so, okay இது வந்து ஒரு லாட் வாங்கணும்னா 90 into 75 it is 6700 rupees will be the value of the put option premium that the advisors will pay நம்மளோட லாஸ் அந்த 6000 எது ஆனாலும் மார்க்கெட் மேலே ஏறி போனாலும் நம்மளோட லாஸ் அந்த 6070 ஓட முடிஞ்சு போயிடும் முடிஞ்சு போயிடும் கரெக்ட் சோ இதுக்கு மேல போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மேக்ஸிமம் புட் ஆப்ஷன் வந்து நெகட்டிவா போகாது ஜீரோ வரைக்கும் போகலாம் அவர் லாஸ் இஸ் லிமிட்டட் டு 6750 ஆனா இன் கேஸ் இப்ப மார்க்கெட் ஒரு நிஃப்டி சர்க்கிட் பிரேக்கர் ஏதாவது ஹிட் பண்ணிச்சுன்னா சே ஒரு மிட் மே இஃப் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் திஸ் 90 ரூபீஸ் பர் புட் ஆப்ஷன் can very easily go to 300 or 400 rupees per put option appa in the 6750 if there's a 4 times multiplication it can go to as high as 27000 rupees so appa in the case la enna irukuna in the market circuit breaker adichadnala say in case if IFA's revenue is reducing or there have been some redemptions or mark to market nal reduce agudna this 27000 or 25000 whatever is the profits this can completely compensate for the IFA's revenue not just for this month even maybe for the next 2 to 3 months so this is the strategy so IFA's vandu I could request IFA's first let them avanga trade panna vena avanga observe panna itself they will understand the value of the strategy so 30th April so when the expiry is coming avanga and the nifty oda 8500 put option price paakattum and let them continue observing for the next 20 to 25 trading days either if nifty is not falling well and good nothing to worry about nifty in case it falls their revenue is protected this way so that is the outcome so seller disclaimers I would like to provide here is that this is again not a trading strategy and IFA's vandu id execute pandrathukku munnadiye avanga oru process mari they should clearly outline what is it that they are going to follow so எப்போ அவங்க புட் ஆப்ஷன்ஸ் வாங்கணும்னா இட் இஸ் ரெக்கமெண்டட் டு பை இட் டியூரிங் த ப்ரீவியஸ் மந்த் எக்ஸ்பைரி டேட் அண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து இட் இஸ் பெட்டர் டு ஃபிக்ஸ் இட் அட் சே 5% ஆர் 10% டிபெண்டிங் ஆன் த IFA's ரிஸ்க் எபிலிட்டி அண்ட் டிபெண்டன்ஸ் ஆன் த மந்த்லி ட்ரையல் கமிஷன் அண்ட் தேர்ட்லி இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் அ எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி ஆல்சோ ஸோ ஜென்ரலாக அட்வைசர்ஸ் வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணுறச்ச வி ரெக்கமெண்டட் டு ஹாவ் அன் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி வேர் தே கேன் எக்ஸிட் இஃப் த ப்ராஃபிட்ஸ் ஆர் between 30 to 50% of their monthly revenue and if this happens they should definitely exit ena nareya per enna pannuvaanga na they might see that okay market romba vidaradunala they might continue waiting for another 5 innor 3 days wait pannalam 5 days wait pannalam they might have a feeling but the moment IFA is one the emotion based decisions option trading la eduka aarambichanga na it can be very bad like or 300 rupees put options vandu within 3 days it can go to 10 rupees so they will miss that chance so in the either execute pandracha it should be very very process oriented no scope of emotions coming into the picture at all ad execute pannanga na this can be very beneficial for IFAs especially IFAs who are mostly involved in recommending equity oriented mutual funds and who are not having other forms of revenue so aase alavoda irukanum aase alavoda irukanum peraase vandana peri nashtam varum na general idu knowledge kudukringa Correct, sir. Thank you very much, Vishant sir. That was so nice of you. You are now, apart from giving a guidance on technology, now you have given guidance on protecting our income downward. Protection ko vali kuduthirkinga. On behalf of Krishnu Academy, I thank you very much for sharing this wonderful thoughts. Thank you. Thank you, sir. Thanks for the opportunity.